தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிக்கான அரசு மானியங்கள் பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான். எப்படி ஒதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசு எவ்வளோ பெர்சன்டேஜ், அதாவது மானியம் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜில் ஒதுக்குறாங்க, என்ன என்ன கணக்கில் ஒதுக்குறாங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேப்பரில் எழுதி இதெல்லாம் போட்டிருக்கேன், அது தெளிவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோடய பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், அதை வேணால் பார்த்துக்குறங்க. தேவைப்படுறவங்க பிடிஎஃப் ஃபைல் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 198 தான் அதை வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது மாநில நிதி மானியம், மத்திய நிதி மானியம் மூணாக பிரிச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மத்திய மாநில அரசு திட்டங்கள், இது மூணு இதாக பிரிச்சுருக்காங்க. பார்க்க போகிறது மாநில நிதி மானியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து 5வது நிதி மானியம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 2017-18 இப்போ 2022-23 வரைக்கும் 5வது நிதி மானியம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கண்டினியூஸாக. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த மானியம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து அந்த மாநிலத்தோட வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, 10%, அதாவது மொத்த வருவாய் ஒரு அமௌண்ட் வரும் மாநிலத்துக்குன்னு வருவாய், அதில் 10% எடுப்பாங்க. எடுத்து அதில் வந்து 56% வந்து ஊரக உள்ளாட்சிக்கும் 44% நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததில் அந்த 56% அந்த ஊரக உள்ளாட்சி இருக்குல்ல, அதை பற்றி தான், அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது 56% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து 55% ஊராட்சிக்கும், 37% ஊராட்சி ஒன்றியம், அதாவது 50,000 வாக்கு சொல்லுவாங்க, அதாவது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவங்களுக்கும், 8% மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர், அதாவது 50,000 வாக்கு சொல்லுவாங்கள அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இது எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க. இப்போ வந்து நாம் வந்து ஃபுல் டீட்டெயில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, 55% கிராம ஊராட்சிக்கு பிரித்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை பற்றியாக தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ஆண்டுக்கு வந்து 3 கோடி ரூபா ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துருவாங்க, 3 கோடி ரூபா கொடுத்துருவாங்க. அதாவது மாநில மானியத்திலேருந்து, மத்திய மாநிலத்திலேருந்து 3 கோடி ரூபா கொடுப்பாங்க. இப்போ வந்து 55% இது 55% வந்து ஊராட்சிக்கு கிராம ஊராட்சிக்கு ஒதுக்குறாங்க. அதில் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3 கோடி ரூபா ஒதுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த 3 கோடி ரூபாயில் 10% வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு வந்து செலவு பண்ணணுங்கிறது வந்து ரூல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அதில் வந்து 50 பங்காக பிரிப்பாங்க. அதாவது 50% வந்து என்ன பண்ணுவாங்க, குக்கிராம மேம்பாட்டு திட்டம், அதாவது தாய் திட்டம். இப்போ 50%னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடியே 56, அதாவது 1.5 கோடி ரூபா வருது, அதாவது 1.5 கோடி. இதை வந்து குக்கிராம மேம்பாட்டுக்காக, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும், சரிங்களா. அதுக்கடுத்து 75 மிச்ச பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, 50%, அந்த 50 வந்து ரெண்டாக பிரித்து அதை 75% வந்து கலெக்டருடைய ஊரக பகுதி அடிப்படை கட்டமைப்பு, அதாவது கலெக்டர்கிட்ட இருக்குது அந்த அமௌண்ட்டு, அதாவது 1,12,50,000 ரூபா. மிச்சம் 25% இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஊரக வளர்ச்சி இயக்குனர் அவங்ககிட்ட இருக்கும், அதாவது 37,50,000 ரூபா. இப்படி பிரிப்பாங்க, மூணாக பிரிச்சுக்கிடுவாங்க, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அதாவது ஆண்டுக்கு 3 கோடி ரூபா. அதை எப்படி பிரிக்கிறாங்க ஃபுல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அந்த 50% சொன்னாங்கள்ல, 1.56, அதாவது 1.55 கோடி, அதாவது 1.5 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா எப்படி பிரிக்கிறாங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபுல்லாக. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி மாநில நிதிக்குன்னு ஒரு தலைப்பு ஹெட்லைனு, அதை எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராமம்னு எடுத்துக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராமத்தை எடுத்துகிறோன்னு வச்சுக்கிறீங்களா, குறைஞ்சபட்சம் ₹7 லட்சம். அதாவது இது வந்து என்ன, மாநில நிதிக்குழுக்கு மட்டும்தான், மத்திய நிதிக்குழு வந்து அளக்கு, அது இன்னும் அடுத்து இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம், அதாவது அக்கௌண்ட் நம்பர் 2, பஞ்சாயத்தில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் 2 வந்து போடுவாங்க. அது எதுக்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, அதாவது தெருவிளக்கு இருக்கு, தெருவிளக்கு இபி கட்டுறது, அப்புறம் இந்த வாட்டர் சப்ளை, அதுக்கு அது எப்படின்னா, வருஷத்துக்குன்னு சொல்லி ஒதுக்க மாட்டாங்க, மாதம் மாதம் வந்து 60,000 ரூபா போட்டுருவாங்க அந்த அக்கௌண்ட்டில். ஆனால் பிப்ரவரி மார்ச்னு பார்த்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா மட்டும் போடுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஓகேங்களா.
இதில் வந்து எப்படின்னா மேக்சிமம் எப்படின்னா 60% மக்கள் தொகை வந்து அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து அடி நான் வந்து நான் வந்து என்ன சொல் நான் சொன்னது வந்து 7 லட்சரூபா வந்து நார்மலாக கொடுக்குற கிராமத்துக்கு. இப்போ வந்து 60% மக்கள் தொகை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கிறாங்களா, அது 60% வந்து இப்போ 100% இருக்குன்னா வச்சுக்கலாம், 100%ல 60% மக்கள் தொகை வந்து அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் அதிகமாக கொடுப்பாங்க, ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பழங்குடியினர் ஆதி திராவிடர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து 20% முன்னுரிமை கொடுப்பாங்க. செகண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமம் வந்து பெரிய பரப்பளவு பெரிய பரப்பளவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து 20% வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரிப்பாங்க. வாங்கணும் பார்த்திங்கிட்டிங்கன்னா இதெல்லாம் எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா அத்தியாவசிய தேவைகள் இருக்கு பார்த்திங்களா, அப்புறம் பராமரிப்பு ஊராட்சிக்குள்ளே பராமரிப்பு செலவு, அப்புறம் வந்து ஒரு சில வந்து முக்கியமான தேவைகள் வரும் ஒவ்வொரு கிராமத்துக்கு, அதை பற்றி அதை அதுக்கான தேவைகளை ஃபுல்லாக இதில் வந்து பூர்த்தி செய்வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நிதிக்குழு எல்லாம் யார் கண்காணிக்கிறான் பார்த்திங்கன்னா 5வது மாநில நிதி ஆணையம் இதுதான் வந்து கண்காணிக்குது. இது எப்படின்னா அரசாணையம் 281 நிதி ஆணையம் 4-ன்படி நாள் வந்து பார்த்திங்கன்னா 1/12/2014 இந்த இது ஒதுக்கப்பட்டது, அதாவது நிறுவப்பட்டது. இதோடய பங்கு வந்து அறிக்கையை வந்து அரசுக்கு வந்து அளிக்கணும், இந்த மாதிரி பண்ணியிருக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு இவ்வளோ கிராமத்துக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை 5வது நிதி மானியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய நிதி ஆணைய மானியம், நிதி ஆணைய மானியம் அதாவது மத்திய அரசில் வந்து எவ்வளோ மானியம் வருது அவங்க வந்து மொத்தமாக ஒதுக்கிடுவாங்க, அதாவது 5 வருஷத்துக்கு சேர்த்து 5 வருஷத்துக்கு 7 கோடியே என்னது 7,899.69 கோடி அதாவது ரவுண்டாக பார்த்திங்கன்னா 8,000 கோடி. இப்போ வந்து கிராம ஊராட்சிக்குன்னு பார்த்திங்கன்னா அதே 3 கோடி ரூபா ஒதுக்குவாங்க. இதில் வந்து அதே பார்த்திங்கன்னா 60% வந்து முன்னுரிமை வந்து மக்கள் தொகைக்கும் 20% பரப்பளவுக்கும் 20% ஆதி திராவிடர் இந்த மாதிரி வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் எதுக்கு செலுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபா கொடுக்குறாங்களா அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமத்தில் வந்து இபி பில்லு வாட்டர் பில்லு இதுனா பஞ்சாயத்தில் வந்து அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அந்த நிலுவைத் தொகையில் கிடக்க பார்த்திங்கன்னா நிலுவைத் தொகையில் உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லாக கட்டுறதுக்காக வேண்டிதான் கட்டுறதுக்காக இந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா அந்த அமௌண்ட் என்னென்னா வாட்டர் லைட்டு அப்புறம் வந்து இந்த ரோடு அப்புறம் வந்து மயான வசதி சாலைகள் இருக்குல்ல அப்புறம் வந்து இதர திட்டங்களுக்கு ஒதுக்குவாங்க. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து 25% வந்து அந்த ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதாவது ஒப்படைக்கப்பட்ட வருவாய், இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில வரி கட்டும் பார்த்திங்களா ஊரக உள்ளாட்சித்துறை அதாவது பத்திரம் போடுவோம் அதாவது முத்திரைத்தாள் வரி அது கேளிக்கை வரி ஒரு சில அந்த ரோட் டேக்ஸ் இந்த மாதிரி சம்திங் கட்டுவோம் அதாவது கேளிக்கை வரி இதெல்லாம் ரோட் டேக்ஸ் இதில் வருமானம் தெரியல கேளிக்கை வரி முத்திரைத்தாள் வரி இது மூலமாக ஒரு அமௌண்ட் வரும் பார்த்திங்களா அதை என்ன பண்ணுவாங்கன்னா மூணாக பிரிப்பாங்க. மூணாக பிரித்து வந்து கிராம ஊராட்சிக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 பங்கு எடுத்துக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 1 பங்கில் வந்து 1 பங்கை வந்து 2 பிரிப்பாங்க. 2 பிரித்து அதில் வந்து ஊரக பகுதி அதாவது ஊரக பகுதியில் முன்னுரிமை ஒரு சில ஊரக பகுதி முன்னுரிமை திட்டத்துக்காக ஒதுக்குவாங்க. 2வது பார்த்திங்கன்னா குக்கிராமத்துக்குள்ள ஒரு சில திட்டங்கள் இருக்கும் சின்ன சின்ன கிராமத்துக்கு அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. அந்த பாத்ரூம் அந்த ஸ்கூலுக்கு இது பண்ணுறது அந்த மாதிரி சம்திங் பண்ணுவாங்க. இதோடய பணி பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டுறது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் கட்டுறது அப்புறம் வந்து ஊராட்சி அலுவலகம் கட்டுறது அப்புறம் வந்து பெரிய பெரிய பாலம் தரைப்பாலம் அப்புறம் வந்து இணைப்பு சாலை கட்டுறது அப்புறம் பேருந்து நிறுத்தம் இது எல்லாமே அந்த வரியிலேருந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான பார்த்திங்கன்னா இறுதிச்சடங்கு மானியம், இது ஆதி திராவிடர்களுக்கு வந்து ஆதி திராவிட பழங்குடியினர் அப்புறம் வந்து கிறிஸ்துவத்தில் அதாவது கிறிஸ்துவ இப்போதைக்கும் கிறிஸ்டியனில் இருப்பாங்க அவங்க ஆதி திராவிடர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு சில டெத் ஆனாங்கன்னா வச்சுக்கிறாங்களா அந்த மானியம் வந்து கொடுக்குறாங்க 2,500 ரூபாய். இது ஒரு சில கேட்டிருந்தீங்க இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்க, ஆனால் வந்து ஆதி திராவிட பழங்குடியினர் ப்ளஸ்ஸு கிறிஸ்துவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதாவது முகாமில் தங்கியிருக்காங்கள இலங்கை தமிழர்கள் முகாமில் உள்ளவங்க அவங்களுக்கான இதுதான் இது. அவங்க யாராவது சப்போஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் 2,500 ரூபா அரசு மானியம் கொடுக்குறாங்க அதாவது இன இனச்சடங்கு மானியம்.
நெக்ஸ்ட்டு இதனுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் இப்போ காமிச்சிக்கிட்டது எல்லாமே அதனுடைய பிடிஎஃப் ஃபைல் தான். இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் வந்து ஹின்ட்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி இப்போ வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதோடைய பிடிஎஃப் ஃபைல் வேணுங்கிறோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாத நிறையா பேருக்கு தெரியல, எனக்கே இது வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் படித்தோன்னு தான் எனக்கே தெரியுது. அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Peace.